என்னதான் அபி வந்து வெற்றியை செக்யூரிட்டி கார்டை ஏத்துக்கினாலும் அபி வந்து சும்மாவே குறை சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனா தருண் வந்து வெற்றிக்கு சாதகமாக தான் பேசுறாரு. அபியை வந்து சமாதானப்படுத்துறாரு. தருண் சொல்றாரு, சுடர் வந்து எங்களோட உயிர், அவளை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. வெற்றியும் சொல்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் உயிர் இல்லை எனக்கும் உயிர், அதனால் நானும் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வெற்றியும் சுடர் பாப்பாவும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஸ்கூல் போகிறாங்க. அங்கே போய் ரொம்ப ஃபன் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு கூட வெற்றியும் சுடர் பாப்பாவும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக விளையாடுறாங்க, சிரிக்கிறாங்க. சுடர் பாப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது வந்து அபி பார்க்குறாங்க. அபி வந்து நினைக்கிறாங்க சுடர் பண்ணுறதெல்லாம் வெற்றி மாதிரியே இருக்குன்னு. அதே மாதிரி தான் வெற்றியும் நினைக்கிறாரு, சுடர் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அபி மாதிரியே இருக்குதுன்னு. ரெண்டு பேருமே இமேஜினேஷனில் போயிடுறாங்க. இங்கே இந்த மாதிரி மூணு பேரும் சந்தோஷமாக இருக்கும்போது கண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது இவங்க வெற்றி வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்காங்க.